ஓடுற குதிரை ஓடுற குதிரை மேல தான் பெட்டு கட்டுவாங்க. ஓடாத குதிரை மேல பெட்டு யாரும் கட்ட போறதில்ல. திமுக தேர போறதில்ல. அதனால வந்து பேரம் என்ன பேரம் பேசாம என்ன தேராத கட்சி கூட பேரம் பேசி பிரயோஜனம் இல்லை. இதுதான் உண்மை. ஓகே அதுதாங்க ஒரே வார்த்தை சொன்னோம்னா ஒரு மக்களுடைய செல்வாக்கு பெற்றிருக்கின்ற கட்சி அப்படின்னு பார்த்தா அது ஆட்சிக்கு வரும். அப்படி பார்த்தா மக்களுடைய செல்வாக்கு பெற்றிருக்கின்ற இயக்கம் கட்சின்னு பார்த்தா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதான் ஆட்சிக்கு வரப்போகுது 2021ல். ஸோ வராத தேராத கட்சி திமுக திமுக தேராத கட்சின்னும் போது அது வந்து எத்தனை சீட்டு கொடுத்தா என்ன. ஸோ அந்த அடிப்படையில் தான் ஒரு விரக்தியில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது அவங்க வந்து கூட்டணியில் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு மனக்கசப்பு இருப்பது என்று தான் காட்டுது. அதில் வந்து ஆர்வம் காட்டாமல் இருக்கிறதே அவங்க தேர போகிறது இல்லைன்னு தெரியுது. முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு வந்து நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்படும். நீங்க கொண்டு வந்து கவனம் எடுக்கணும். இப்போ எல்லா லேக்குக்கும் வந்து பத்து அதாவது இந்த கழிவுநீர் வர்றதுக்கு வந்து தடுக்கிறதுக்கு பிஎன்சி அந்த நிறுவனம் போட்டு பார்க்குறோம். அந்த தண்ணி வந்தாங்க கூட அதையும் சுத்திகரிப்பு பண்ணி தான் உள்ளே போகிற மாதிரி நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை இப்போ வந்து மழைநீர் போகிற மாதிரி நம்ம நிறைய அந்த கட்டமைப்பெல்லாம் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சிவேஜுக்கும் வந்து சுத்திகரிப்பு பண்ணி அதுக்கப்புறம் உள்ளே போகிற மாதிரி நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கு பிஎன்சி ரிப்போர்ட். இல்லை அப்படி இல்லை இப்போ கூட சொல்லியிருக்காங்க இப்போ வந்து 500 தான் வருது. அதாவது அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. நமக்கு செம்பரமாக்கம் ஏரியோட ஏரியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொத்தமாக 80.27 தான் நமக்கு இருக்கு பர்சன்டேஜ் இருக்கு. அப்படியே வந்து நமக்கு புக்கு வந்து ஓவர்ஃபுல் ஆகி வந்தாலும் கூட எந்த பாதிப்பு சென்னைக்கு கிடையாது. 100% பாதிப்பு சென்னைக்கு எண்பது சதவீதம் அளவுக்கு தான் இப்போ வந்து நீர் இருப்பு இருக்கு. இன்னும் 20% அளவுக்கு வந்து அதனுடைய கொள்ளளவு தாங்கக்கூடிய அளவுக்கு நீர் இருப்பு வந்தால் அது தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓவர்ஃப்ளோ வந்தாலும் கூட இந்த பிரச்சனை கிடையாது. உபரி நீரை திறந்து விடுவோம். நம்ம வந்து மறுசீரமைப்பு உங்களுக்கு அதெல்லாம் தேவை. அதுக்கு அதிகமான மழை பெய்யும் போது நமக்கு இங்கே அதாம்மா இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் சிட்டி பொறுத்தளவுக்கு ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் நம்ம எல்லாம் தெளிவாக இருந்தது. இப்போ அதுக்கு வந்து ஸ்பீடு பண்ணோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா சில ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இல்லாதமே ஒரு பொதுமக்களுக்கு தேவையான திட்டங்கள் எல்லாமே வேறு மாதிரி இருந்தது. அது போய் நம்ம டெல்லியில் எடுத்து சொல்லி இப்போ தான் எல்லாமே வேகம் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாண்டி பஜார் அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்கோம். மல்டி லெவல் கார் பார்க்கிங் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இம்ப்ளிமெண்ட் வந்து இந்த வேகமாக நடக்கும்ட்டு வீக்லி மீட்டிங் போட்டிருக்கோம். நம்ம செக்ரட்டரி தொடர்ந்து வீக்லி மீட்டிங் நடத்துறாங்க. நாங்களும் திரும்ப தொடர்ந்து மீட்டிங் நடத்திருக்கோம். இல்லை அதான் இதுக்கு வந்து நம்ம அப்படி இருந்தால் கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். இதுவரை இந்த 17 லட்சம் ரூபா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மூலிமா நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. 17 லட்சம் ரூபா ஃபைன் இது போட்டிருக்கோம். டோட்டல் எவ்வளோ ஹாஸ்பிட்டல் இருக்குது
அறிவிப்பு கொடுத்தா சொன்ன பிரச்சனை. திமுக தலைவர் மூத்த ஸ்டாலின் சொல்ல மாட்டோம்,